தேன்தமிழ் ஓசை வழங்கும் ஞாயிறு சிந்தனை. அன்பின் நேயர்களே, தேன்தமிழ் ஓசை வழங்கும் ஞாயிறு சிந்தனையில் முதல் நிகழ்ச்சியாக இடம்பெற இருப்பது மனவை.com வழங்கும் ஞாயிறு திருப்பலி ஆராதனை நிகழ்ச்சி. அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மனவை.com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு. திருவருகை காலம் இரண்டாம் ஞாயிறு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம். எம் உயர்ந்த வாசஸ்தலமதுவே எம் பூரண சீயோனே, கண்மலையின் மேலே கழுகு போல் உன்னதத்தில் வாழ்வோம். இயேசு பக்தர்களே ஜெயம் பெற்றே பிதாமுகம் காண்போம். எம் உயர்ந்த வாசஸ்தலமதுவே எம் பூரண சீயோனே. இயேசுவிடம் அதை நாடி பெற்றிடவே, அன்பு பூரணமே அதிலே பயமில்லையே, அன்பர் இயேசுவிடம் அதை நாடி பெற்றிடவே. ஆவியால் நிறைந்தேன் அவர் அன்பிலே நடந்தேன், ஆசிரிம்ப ஆத்ம வாழ்வில் ஆனந்தம் கொள்வோம். எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே, கண்மலையின் மேலே கழுகு போல் உன்னதத்தில் வாழ்வோம். இயேசு பக்தர்களே ஜெயம் பெற்றே பிதாமுகம் காண்போம். எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே. சமாதானமே விசுவாச நம்பிக்கையே, மா பரிசுத்தமே மரணத்தின் பாடுகளே. மா சமாதானமே விசுவாச நம்பிக்கையே, மா பரிசுத்தமே மரணத்தின் பாடுகளே. தேவசாயலுமே நவில் பூரணமடைய, தூய வாழ்வை நாடி நாம் முன்னே உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே, தன் மலையின் மேலே கழுகு போல் உன்னதத்தில் வாழ்வோம். இயேசு பக்தர்களே ஜெயம் பெற்றே பிதாமுகம் காண்போம். எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே. சபையாய் அன்று இயேசுவை சந்திப்போம், வானங்கள் வழியே இறங்கி பரன் வருவார். வாஞ்சையாய் சபையாய் அன்று இயேசுவை சந்திப்போம். மீட்பின் நாள் நெருங்க தலைகள் உயர்த்திடுவோம், மத்தியவான விருந்தில் பங்கடைந்திடுவோம். எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே, கண்மலையின் மேலே கழுகு போல் உன்னதத்தில் வாழ்வோம். இயேசு பக்தர்களே ஜெயம் பெற்றே பிதாமுகம் காண்போம்.
எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் புரண சியோனே. முதல் வாசகம் பாரூக் ஆகமத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 வசனங்கள் 1-9 முடிய. எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்துகொள். கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்துகொள். முன்னவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலைமீது சூடிக்கொள். கடவுள் வானத்தின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார். நீதியில் ஊன்றிய அமைதி, இறைப்பற்றில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலேமே, எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில். கீழ்த்திசையை நோக்கு. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதைப் பார். பகைவர்கள் கடத்திச் சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்றபொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும்பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ராயல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர் மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ராயலுக்கு நிழல் கொடுத்தன. கடவுள் தம் மாட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ராயலை அழைத்து வருவார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. திருப்பாடல் 126. இரண்டாம் வாசகம்
அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1:4-6 மற்றும் 8-11 முடிய. உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகின்றேன், ஏனெனில் தொடக்க முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுறச் செய்வார் என உறுதியாக நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாயிருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கிறேன். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். துய லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 3:1-6 முடிய. திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த 15 ஆண்டில் போந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இந்துரேயா திரக்கோனித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிகளுக்கும் குறுநிற மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயப்பாவும் தலைமை குருக்களாயிருந்தனர். அக்காலத்தில் செக்காரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார், பாவ மன்னிப்படைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திற்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசையாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும், மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு உரை நிகழ்த்துவதற்காக இளங்குரு ஒருவர் அழைக்கப்பட்டார். மனமாறி புதிய மனிதர்களாக வாழுதல் என்ற தலைப்பில் அந்த இளங்குரு தன்னுடைய உரையை தயாரித்திருந்தார். இருப்பினும் உரையை எப்படி ஆரம்பிப்பது என்று அவருக்கு குழப்பமாக இருந்தது. இந்த குழப்பத்தோடு உயரமாக இருந்த மேடையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அவரது சிந்தனை முழுவதும் உரையில் இருந்ததால் படியில் தடுமாறி மேடையில் முகங்குப்புற விழுந்தார். அங்கிருந்த கைதிகளில் பலர் சத்தம் போட்டு சிரித்தனர். இளங்குரு அவமானத்தில் கூனிக்குறுகி வெட்கி போய்விட்டார். இருந்தாலும் மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மீண்டும் எழுந்து தன்னுடைய உரையை இவ்வாறு ஆரம்பித்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் சொல்ல வந்த செய்தி இதுதான். சந்தர்ப்பவசத்தாலோ அல்லது வேறு காரணத்தாலோ தடுமாறி விழுந்த ஒரு மனிதன் அங்கேயே விழுந்து கிடக்க வேண்டிய அவசியமில்லை. அல்லது தான் வீழ்ந்ததை பற்றி எண்ணி எண்ணி எதிர்கால வாழ்வை பாலடிக்க வேண்டிய தேவையும் இல்லை. மாறாக மீண்டும் எழுந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர முடியும், தொடர வேண்டும் என்று அருமையான ஒரு உரையை நிகழ்த்தினாராம். அசந்து விட்டார்கள் சிறை கைதிகள். மனித இயல்பு மற்றும் பலவீனத்தின் காரணமாக தடுமாறி வீழ்வது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. நீதிமான் ஒரு நாளைக்கு 7 முறை வீழ்வதாக விவிலியம் பறைசாற்றுகின்றது. தான் செய்ய விரும்புவதை செய்ய முடியாமலும் செய்ய விரும்பாததையே செய்வதாகவும் அதற்கு காரணம் தனக்குள் இருக்கும் பாவ இயல்பு என்றும் புனித பவுல் கூறுகிறார். இருப்பினும் இப்படிப்பட்ட பாவ அடிமைத்தனத்தில் நாம் தொடர்ந்து மூழ்கியிராமல் மனம் மாறி திருந்தி வருவதே இறைவனது விருப்பமாக இருக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி விளக்குகின்றது.
அடிமைத்தனத்தில் வாழ்ந்து வந்த இஸ்ரவேல் மக்கள் புதிய வாழ்வுக்கு அழைக்கப்படுவதை நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறுவதற்கான இறைவனின் அழைப்பு திருமுழுக்கு யோவான் வழியாக இன்றைய நற்செய்தியிலே சுட்டிக்காட்டப்படுவதையும் நாம் நினைவு கூறுவோம். மனம் மாறுவதற்கான கடவுளின் அழைப்பு காலந்தோறும் தொடர்ந்து வருவதை விவிலியத்தில் காண முடிகிறது. ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். தீயவர் தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கை கொண்டு நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி என்று எசேக்கியேல் ஆகமத்திலே ஆண்டவர் கூறுகிறார். சீராக் ஆகமத்திலே உன் பாவங்களை அறிக்கையிட வெட்கப்படாதே என்ற ஒரு வசனம் உள்ளது. பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள் என்று புனித பவுல் கூறுகிறார். மீண்டும் அவர் இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்து விடுங்கள் என்றும் கூறுகிறார். இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கும் இந்த மனமாற்றம் இந்த மாபெரும் கருத்துக்களை உள்ளடக்கியது. திருமுழுக்கு யோவானின் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்ற சொற்றொடர் இதையே சுட்டி காண்பிக்கின்றது. மனம் மாறுதல் என்றால் பழைய வாழ்வை விட்டுவிடுதல், திருமுழுக்கு பெறுதல் என்றால் புதிய வாழ்வை தழுவிக்கொள்ளுதல். பாவத்தை பற்றிய அறிவே மீட்பின் தொடக்கம் என்கிறது லத்தீன் பழமொழி ஒன்று. தன்னுடைய பாவத்தை நியாயப்படுத்தாமல் அதை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்ற மனிதரே இறைவனுக்கு ஏற்றவராக இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டில் தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்தி அதை விட்டுவிட தயாராக இருந்தவர் தாவீது அரசர். நாத்தான் இறைவாக்கினர் தன்னுடைய பாவத்தை சுட்டிக்காட்டியவுடன் கொஞ்சமும் அகந்தையின்றி, இறைவா என் குற்றங்களை நான் உணர்கிறேன், உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கையிடுகின்றார். பாவம் செய்த பின்பும் அதற்காக மனம் மாறாமல் பாவத்தில் நிலைத்திருந்து அழிவை சம்பாதித்துக் கொண்டதற்கு உதாரணமாக விளங்குபவர் இசையேல் அரசி. நாபோத் என்பவரின் திராட்சை தோட்டத்தை அபகரிக்க நாபோத்தை சூழ்ச்சியாக கொலை செய்த இசபேல் இறுதியில் தண்டிக்கப்படுகிறார். புதிய ஏற்பாட்டில் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அதற்காக மனம் வருத்தப்பட்டு மனம் திருந்தி அதன் அடையாளமாக தன்னுடைய சொத்துக்களை ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ள முன்வந்தவர் சக்கேயு. பன்றி சேற்றில் உழன்று அதிலே மகிழ்ச்சி காண்பது போல தங்களுடைய பழைய பாவ வாழ்வை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டு அதிலே நிலைத்திருந்தவர்கள் இந்த பரிசேயர்கள். நாம் யாரை போல இருக்கிறோம்? தாவீது மற்றும் சக்கேயு போல மனம் மாற தயாராக இருக்கிறோமா, அல்லது இசபேல் அரசி மற்றும் பரிசேயர்களைப் போல பாவத்திலேயே நிலைத்திருக்கிறோமா? மனம் மாறுங்கள் என்று அழைப்பு விடுத்த இயேசு அதோடு நற்செய்தியை நம்புங்கள் என்றும் அழைப்பு விடுக்கிறார். நற்செய்தியை நம்புவது என்பது இயேசு தரும் புதிய வாழ்வை தழுவிக் கொள்வதாகும். புதிய வாழ்வை தழுவிக் கொள்ள மறுக்கும் எந்த மனமாற்றமும் தன்னிலே அர்த்தமற்றதும் பயனற்றதும் ஆகும். மனம் மாறுதல் என்பதற்கான கிரேக்க சொல் மெத்தனோயா என்பதாகும். அதற்கான அர்த்தத்தை ஆண்ட்ரூ கிங்ஸ்லி என்பவர் கூறுகிறார். மெத்தனோயா என்பது பாவ பழக்க வழக்கங்களை விட்டுவிடுவது மட்டுமல்ல, மாறாக ஒரு மனிதனுடைய வாழ்வின் அடிப்படை தளங்களில் பண்புகளில் புதிய மாற்றத்தை கொண்டு வருவதுமாகும். பழைய வாழ்வு முறை, பழைய வழிபாட்டு முறைகள், பழைய மனப்பக்குவங்கள், பழைய உளப்பாங்கு முதலியவை தூக்கி எறியப்பட வேண்டும். காரணம், அவற்றால் வாழ்வு கிடைக்கப் போவதில்லை. இவற்றை வைத்துக் கொண்டு நமது வாழ்வை நல்வழியில் தொடர முடியாது. அறிவிலும் அனைத்தையும் உயிர்த்துணரும் பண்பிலும் சிறந்தவற்றையே ஏற்று செயல்பட நீதியின் செயல்களால் நாம் நிரப்பப்பட்டு நேர்மையோடு வாழ இறைவனை இறஞ்சுவோம். எங்கள் அன்பின் தெய்வமே, கடந்து சென்ற நாட்களில் எங்களை கண்மணி போல் காத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருகின்ற நாட்களில் உமது கரம் எங்கள் எல்லோர் மேலும் இருப்பதாக. பயப்படாதே, மகிழ்ந்து கழிகூறு. இறைவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று நீர் கொடுத்த வாக்குத்தத்திற்காக உம்மை துதிக்கிறோம். வனாந்திரமான எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும். எங்கள் குடும்ப வருமானங்களில் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை தாரும். விழிநீர் மல்க வேண்டுகின்றோம் இறைவா. எங்கள் நாடுகளில், எங்கள் வீதிகளில், எங்கள் வீடுகளில் எவ்வித பிணி நோய் அணுகாமல் சங்கடங்கள் இன்றி யாவரும் சுகமாய் வாழ அருள் பொழிவீராக. எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் யாவும் உமது வல்லமையினால் விரட்டப்படுவதாக. எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே நீர் இருப்பதாக கூறியிருக்கிறீர். இதோ எங்களோடு
உம்மை நோக்கி வேண்டும் அனைவரும் உமது பிரசன்னத்தை இப்போது பெற்றுக் கொள்வார்களாக. அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் உமது அடைக்கலத்தில் வைத்து காத்துக் கொள்வீராக. இனி வரும் நாட்கள் எங்களுக்கு வழமை மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். இறைவா, எங்கள் கவலைகள் அனைத்தும் அழித்து நாங்கள் மனநலமும் புது வளமும் பெற்று மகிழ உம்மை வேண்டுகிறோம். ஆமேன். மேய்ப்பன் வருவை கூறும் எங்கள் நீக்கர் வருகின்றா சோலை தெய்வம் தந்த அழகன்றோ அன்பு மொழி பேசி அருள் மொழி போல இறைவனின் அழகன்றோ ஏங்குதல் நெஞ்சமே தாங்கிடும் தஞ்சமே பாடாத ராகங்கள் பாடும் மீளாத இன்பங்கள் ஆடும் தீர்த்திடுமே எனக்காய் வந்த இன்பத்தின் நிழலில் இழைப்பை ஆற்றிடுமே தாகத்தை தீர்க்கும் பேரின்ப ஊர்த்தே தாகத்தை தீர்த்திடுமே கண்களும் ஏங்குதே பாடாத ராகங்கள் பாடும் மேய்ப்பன் வருவை கோரும் இந்த நீக்க வருகின்றா அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.
அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ். நீங்க கேட்டது மனவை டாட் காம் வழங்கிய ஞாயிறு திருப்பலி ஆராதனை. அதைத் தொடர்ந்து வருவது வத்திக்கான் வானொலி நிலையம் வழங்கும் ஞாயிறு சிந்தனை தொடர். திருவருகை காலம் இரண்டாம் ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை. எனது அருமை அன்புள்ளங்களே, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 6 தேதி ஐரோப்பிய நாடுகள் பலவற்றில் புனித நிக்கோலஸ் திருநாள் சிறப்பிக்கப்படுகின்றது. கிறிஸ்துமஸ் விழா காலத்தின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக விளங்கும் கிறிஸ்துமஸ் தாத்தா ஆங்கிலத்தில் சாந்தா கிளாஸ் என்று அழைக்கப்படுகின்றார். புனித நிக்கோலஸ் என்று பொருள்படும் செயின்ட் நிக்கோலஸ் என்ற பெயரே சாந்தா கிளாஸாக மாறியுள்ளது. குழந்தைகள் விரும்பும் பரிசுகளை கொணரும் கொடை வள்ளலாக இந்த புனிதர் கொண்டாடப்படுகின்றார். அன்பு இதயங்களே, டிசம்பர் 6 இந்ஞாயிறன்று புனித நிக்கோலஸ் திருநாளை சிறப்பிக்கும் வேளையில் குழந்தைகள் மட்டுமல்லாமல் நாம் அனைவருமே குழந்தை உள்ளத்துடன் நல்லவை இந்த உலகத்திற்கு வந்து சேர வேண்டும் என்ற கனவுடன் காத்திருக்கின்றோம். நாம் விரும்பாத கொடையாக நம்மீது திணிக்கப்பட்டுள்ள கொள்ளை நோயை இறைவன் இந்த உலகத்திலிருந்து முற்றிலும் நீக்க வேண்டும் என்ற வேண்டுதலுடன் நம் சிந்தனைகளை துவக்குவோம். அன்பு இதயங்களே, COVID-19 என்ற கிருமி உருவாக்கிய கொள்ளை நோய் நம்மை வதைத்து வருவது போதாதென்று இந்த நோயை குறித்து இதுவரை வெளிவந்த, இன்னும் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கும் செய்திகளும் வதந்திகளும் நம்மை கூடுதலாக வதைத்து வருகின்றன. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் துவங்கி இவ்வாண்டு டிசம்பர் மாதம் வரை COVID-19 என்ற பெயரில் எண்ணற்ற செய்திகளும் வதந்திகளும் நம்மை மீண்டும் மீண்டும் சுற்றி சுற்றி வந்து வதைக்கின்றன. இந்த நோய் ஆரம்பமான இடம், இந்த நோயினால் இறந்தோரின் எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையை வெளியிடாமல் நடைபெற்ற தகனங்கள், இந்த நோயின் இரண்டாம் அலை, நோய் தடுப்பு மருந்து உருவாக்கும் பக்க விளைவுகள் என்று ஒவ்வொரு நிலையிலும் வெளியான செய்திகளும் வதந்திகளும் நம்மை செயலற்ற நிலைக்கும் விரக்திக்கும் உள்ளாக்கி வருகின்றன. நம்மிடையே நிலவும் மனத்தளர்வையும் விரக்தியையும் தங்களுக்கு ஆதாயமாக பயன்படுத்திக் கொள்ளும் அரசியல் கட்சிகளும் அவர்களுக்கு துணை போகும் ஊடகங்களும் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு முரண்பட்ட கருத்துக்களை செய்திகள் என்ற பெயரில் வெளியிட்டு வருகின்றன. அன்பு இதயங்களே, ஊடகங்கள் செய்திகளை பகிர்ந்து கொள்ளும் வழிகளை புரிந்து கொள்ளவும், சமூக வலைத்தளங்கள் வழியே நாம் செய்திகளை எவ்வாறு பகிர்ந்து கொள்கிறோம் என்பதை பற்றி சிந்திக்கவும் திருவருகை காலத்தின் இரண்டாம் ஞாயிறு நமக்கொரு வாய்ப்பை வழங்கியுள்ளது. மார்க்கு நற்செய்தியின் தொடக்கம் நமது வழிபாட்டின் மைய கருத்தாக இன்று வழங்கப்பட்டுள்ளது. கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம் என்ற இந்த அறிமுக சொற்கள் நம் சிந்தனையை தூண்டுகின்றன. மார்க் நற்செய்தியின் அறிமுக வரிகளில் பயன்படுத்தப்பட்டுள்ள நற்செய்தி என்ற சொல்லை சற்று ஆழமாக சிந்திக்க முயல்வோம். அன்பு இதயங்களே, நற்செய்தி என்பதை குறிப்பிட நற்செய்தியாளர் மார்க் அவர்கள் யுவான் கேலியோன் என்ற கிரேக்க சொல்லை பயன்படுத்தியுள்ளார். இந்த சொல் நல்ல செய்தியை சொல்பவர் என்ற பொருளையும் உள்ளடக்கியது. நற்செய்தி என்பது ஒரு கருத்தோ அல்லது ஏதோ ஒரு காலத்தில் எங்கோ ஓரிடத்தில் நிகழ்ந்த ஒரு வரலாற்று குறிப்போ அல்ல. மாறாக நற்செய்தி என்பது தலைசிறந்த ஒருவரை, கடவுளின் தூதரை பற்றியது என்பதை நற்செய்தியாளர் மார்க் அவர்கள் உணர்த்துகின்றார். எனவே அவர் ஒரு நற்செய்தியை அறிமுகம் செய்கின்றார் என்பதை விட நல்ல செய்தியாக வாழ்ந்த ஒருவரை அறிமுகம் செய்கின்றார் என்று சொல்வதே பொருத்தமாக தெரிகின்றது. அன்பு இதயங்களே, நல்ல செய்தியாக வாழ்ந்தவர் இயேசு. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்திலும் நம்மைப் போலவே தன்னை சுற்றிலும் ஒவ்வொரு நாளும் மோசமான செய்திகளை கேட்டும் பார்த்தும் வளர்ந்தவர். இன்று நாம் சிரியா, ஈராக், பாலஸ்தீனம் என்று பேச ஆரம்பித்தவுடனே அங்கிருந்து நல்லது எதுவும் வராது என்று சொல்லும் அளவுக்கு மோசமானவற்றையே கேட்டு அலுத்து போய்விட்டோம். நமக்கே இந்த நிலை என்றால்
அங்கு வாழ்பவர்களை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். அங்கு வாழ்பவர்கள் தங்கள் நம்பிக்கையை எல்லாம் இழந்து நொறுங்கி போயுள்ளனர் என்று அந்த பகுதியில் பணியாற்றும் திரு அவை தலைவர்கள் அவ்வப்போது நமக்கு நினைவுறுத்தி வருகின்றனர். அன்பு இதயங்களே, இயேசு வாழ்ந்த காலத்திலும் பாலஸ்தீனம் ரோமைய ஆக்கிரமிப்பில் நொறுங்கி வந்த காலம். ஒவ்வொரு நாளும் அங்கு நிகழ்ந்த அக்கிரமங்களை கண்டவர் இயேசு. எனினும் அச்செய்திகளின் சுமையால் நசுங்கி போகாமல் அச்செய்திகளுக்கு மாற்று சக்தியாக நம்பிக்கை தரும் செய்திகளை தன் சொல்லாலும் செயலாலும் உருவாக்கினார் இயேசு. நல்ல செய்திகளே நிரந்தரமானவை, மோசமான செய்திகள் நிரந்தரமற்றவை என்பதை மக்கள் மனதில் ஆழப்பதிக்க தன் உயிரையே பணயம் வைத்து உழைத்தவர் இயேசு. இறுதியில் தன் உயிரை பலியாக தந்து இறந்து உயிர்த்ததால் நல்ல செய்தி என்றும் வாழும் என்ற நம்பிக்கையையும் அவர் தந்தார். நற்செய்தி தீபங்கள் நெஞ்சினில் ஏற்றுங்கள், நல்லவர் இயேசுவை போற்றுங்கள். நம்பிக்கை வார்த்தைகள் எங்கெங்கும் சொல்லுங்கள், வல்லவர் நாமத்தில் கூடுங்கள். நற்செய்தி தீபங்கள் நெஞ்சினில் ஏற்றுங்கள், நல்லவர் இயேசுவை போற்றுங்கள். அன்பு நெஞ்சங்களே, இயேசு என்ற நற்செய்தி வாழ்ந்ததால் புண்ணியம் பெற்ற அந்த புனித பூமியில் அவரைப் போலவே இன்றும் நல்ல செய்திகளை வாழ்ந்து வரும் பலர் இருக்கத்தான் செய்கின்றனர். அவர்களில் ஒருவர் மருத்துவரான இசெல்தீன் அபுலாய்ஷ் அவர்கள். போர் என்ற பெயரால் வரைமுறையற்ற வன்முறையை வளர்த்து வரும் மனிதர்கள் நடுவில் இந்த உலகம் அவ்வளவு மோசமில்லை என்ற நற்செய்தியை விதைப்பவர்களில் ஒருவர் மருத்துவர் அபுலாய்ஷ். அவர் எழுதிய ஐ ஷல் நாட் ஹேட் A Gaza Doctor's Journey, அதாவது நான் வெறுப்பு கொள்ள மாட்டேன் காசா பகுதி மருத்துவரின் பயணம் என்ற நூல் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித பூமியில் திருத்தூது பயணம் மேற்கொண்ட வேளையில் அவருக்கு பரிசாக வழங்கப்பட்டது. அந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள கருத்துக்கள் நமக்கு பல பாடங்களை சொல்லித் தருகின்றன. முதலில் அன்புள்ளங்களை, மருத்துவர் அபிலாஷ் அவர்களை பற்றிய ஒரு சில விவரங்கள் இதோ. இஸ்ரேல் இராணுவத்தினரும் பாலஸ்தீன போராளிகளும் பல ஆண்டுகளாக மோதல்களில் ஈடுபட்டு வரும் காசா பகுதியில் சபலியா என்ற முகாமில் வளர்ந்தவர் இசெல்தீன் அபுலாய்ஸ். தன் மருத்துவ படிப்பை முடித்த பின்னர் இஸ்ரேல் பகுதியில் மருத்துவராக பணியாற்ற சென்ற முதல் பாலஸ்தீனியர் இவரே. இவ்விரு நாடுகளிடையே பாலங்களை உருவாக்க தான் செய்யும் சிறு முயற்சி அது என்று கூறினார். 2009 இஸ்ரேல் இராணுவம் காசா பகுதியில் மேற்கொண்ட ஒரு தாக்குதலில் மருத்துவர் அபுலாஷ் அவர்களின் இல்லம் தாக்கப்பட்டு பேசன், மாயர், ஆயா என்ற அவரது மூன்று மகள்களும் கொல்லப்பட்டனர். இத்தாக்குதலுக்கு பின்னரும் ஒரு சில ஆண்டுகள் அவர் இஸ்ரேல் பகுதிக்கு சென்று மருத்துவ பணிகள் ஆற்றி வந்தார். இவரது இல்லம் தாக்கப்பட்ட நிகழ்வு தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பானது. இருப்பினும் இன்று வரை மருத்துவர் அபுலாஷ் அவர்கள் இஸ்ரேல் இராணுவமோ ஏனைய குழுக்களோ தன் துன்பங்களுக்கு காரணம் என்று பழி சுமத்தாமல் வாழ்ந்து வருகின்றார். மற்றவர்களின் மீது பழி சுமத்துவதற்கு நாம் பயன்படுத்தும் சக்தியை நல்லது செய்வதற்கு பயன்படும் சக்தியாக மாற்றினால் நாம் முன்னேறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று மருத்துவர் அபுலாஷ் அவர்கள் வத்திக்கான் வானொலிக்கு அளித்த ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். எனது அருமை அன்புள்ளங்களை, இஸ்ரேல் இராணுவத்தினரின் தாக்குதலில் தன் இல்லத்தையும் மூன்று மகள்களையும் பறிகொடுத்த மருத்துவர் அபுலாஷ் அவர்கள் தன் வேதனையை ஆக்கப்பூர்வமான வழிகளில் பயன்படுத்தினார். நம்மிடம் உள்ள அனைத்து ஆயுதங்களையும் விட மிக வலிமையான ஆயுதம் கல்வியே என்று கூறும் மருத்துவர் அபுலாஷ் அவர்கள் அந்த கல்வியை மத்திய கிழக்கு பகுதியில் வாழும் பெண்களுக்கு வழங்கும் நோக்கத்தோடு கொல்லப்பட்ட தன் மூன்று மகள்களின் நினைவாக டாட்டர்ஸ் ஃபார் லைஃப், அதாவது வாழ்வுக்காக மகள்கள் என்ற பெயரில் ஒரு அறக்கட்டளையை நடத்தி வருகின்றார். இஸ்ரேல் பாலஸ்தீன நாடுகளுக்கிடையே அமைதியை உருவாக்கும் முயற்சிகளுக்கு என்னுடைய மூன்று மகள்களின் உயிர்கள் இறுதி பலிகளாக அமைந்தன என்பதை அறிந்தால் என் மனம் அமைதி பெறும் என்று மருத்துவர் அபுலாஷ் அவர்கள் நான் வெறுப்பு கொள்ள மாட்டேன் என்ற தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார். அன்பு இதயங்களே, 5 நொபெல் அமைதி விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள மருத்துவர் அபுலாஷ் அவர்கள் மத்திய கிழக்கின் மார்டின் லூத்தர் கிங் என்றும் அழைக்கப்படுகின்றார்.
அன்பு இதயங்களே, பாலஸ்தீனம் இஸ்ரேல் நாடுகளுக்கிடையே நடப்பதெல்லாம் அழிவும் மட்டுமே என்பதை செய்திகளாக வெளியிட்டு வரும் ஊடகங்களை நம்புவதை காட்டிலும் அப்பகுதிகளிலும் நற்செய்திகளாக வாழ்பவர் உள்ளனர் என்பதை அப்பகுதியில் வாழ்ந்த நற்செய்தியான இயேசுவின் வழியாகவும் மருத்துவர் அபிலாஷ் போன்றே அங்கு தொடர்ந்து வாழும் நல்லவர்கள் வழியாகவும் அறிய முயல்வோம். இந்த நற்செய்திகளை பரப்புவதற்கு ஊடகங்கள் முன்வராது. இருப்பினும் நல்லவை இவ்வுலகில் நடக்கத்தான் செய்கின்றன என்ற நம்பிக்கையை வளர்ப்பது நாம் ஆற்றக்கூடிய முதல் நற்செய்தி பணி. அமைதியின் இளவரசர் வருவதை எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த திருவருகை காலத்தில் அமைதியின் தூதர்களாக ஆயிரம் ஆயிரம் உள்ளங்கள் நம்மை சுற்றி வாழ்கின்றனர் என்ற நற்செய்தியை நம்மால் முடிந்தவரை இவ்வுலகில் பரப்ப முயற்சிகள் மேற்கொள்வோம். அன்பு நெஞ்சங்களே, வாழ்வில் நாம் சில நல்லவற்றை அனுபவிக்கும் போது அதை மற்றவர்களுக்கு சொல்வதில்லையா? நாம் படித்த ஒரு நல்ல நூல், நாம் சுவைத்த ஒரு நல்ல உணவு, நாம் பயன்பெற்ற ஒரு நல்ல மருந்து, அல்லது நாம் கண்டு ரசித்த ஓர் இடம், ஒரு திரைப்படம் என்று நாம் பெற்ற நல்ல அனுபவத்தை மற்றவர்களும் பெறுவதற்கு பரிந்துரைக்கிறோம், அழைப்பு விடுக்கின்றோம். அல்லது குறைந்தபட்சம் நம் அனுபவத்தை ஒரு நல்ல செய்தியாக அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்துவ மறையின் ஆணி வேறாக விளங்கும் இயேசுவையும் அவர் வாழ்வையும் ஒரு நற்செய்தியாக நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோமா? அந்த நற்செய்தியாக நாம் வாழ முற்படுகின்றோமா? அல்லது அந்த நற்செய்தி எப்போதாவது ஒரு நாள் தூசி துடைத்து புரட்டப்படும் ஒரு நூலாக நம் வாழ்வின் ஏதோ ஒரு மூலையில் முடங்கி கிடக்கின்றதா? விடைகள் தேடுவோம், நற்செய்தியாக வாழ முற்படுவோம். அன்பு இதயங்களே, அமைதியின் இளவரசரான இயேசுவின் பிறப்பை எதிர்நோக்கி இருக்கும் நாம் அண்மைய ஓராண்டு அளவாக நல்ல செய்திகளை மிக அரிதாக கேட்டு வருகின்றோம். இவ்வேளையில் இன்றைய வழிபாட்டின் முதலிரு வாசகங்களில் நாம் காணும் ஆறுதல் தரும் ஒரு சில வரிகளுடன் நம் சிந்தனைகளை நிறைவு செய்வோம். இறைவாக்கின ரெசாயா பிரிவு 40. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாக பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். ஆயனைப் போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார், சினையாடுகளை கவனத்துடன் நடத்திச் செல்வார். புனித பேதுரு எழுதிய 2 பிரிவு 3. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டுமென விரும்புகின்றார். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும் புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். வாழ்விழந்தோர் வாழ்ந்திட வழியாக, வலிமையற்றோர் மிக வலிமை பெற்றிடவே. வாழ்விழந்தோர் வாழ்ந்திட வழியாக, வலிமையற்றோர் மிக வலிமை பெற்றிடவே. நலமிழந்தோர் நலம் பெற்று மகிழ்ந்திட, நலமிழந்தோர் நலம் பெற்று மகிழ்ந்திட, நலிவடைந்தோர் நீ மீறவே நாளும், நலிவடைந்தோர் நீ மீறவே நாளும். நற்செய்தி தீபங்கள் நெஞ்சினில் ஏற்றுங்கள், நல்லவர் இயேசுவை போற்றுங்கள். நம்பிக்கை வார்த்தைகள் எங்கெங்கும் சொல்லுங்கள், வல்லவர் நாமத்தில் கூடுங்கள். நம் விழியும் வழியும் ஏசென்போம், நம் வாழ்வும் வளமும் அவரென்போம். இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. ஞாயிறு சிந்தனை தொடர் நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்ததாக அமைய இருக்கின்றது தேந்தமல் ஓசை வழங்கும் திருவருகைக்கால சிறப்பு சிந்தனை துளிகள். திருவருகைக்கால 2 ஞாயிறை ஒட்டி
தேங்கமுள் ஓசை வழங்கும் சிந்தனை துளிகள். அன்புமிக்க உறவுகளே, திருவருகை கால இரண்டாம் ஞாயிறு என்றவுடன் சட்டென்று எமது ஞாபகத்திற்கு வருவது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றி. இந்த இரண்டாம் வருகை பற்றிய நாம் இன்றைய சிந்தனையை தொடக்குவோம். இரண்டாம் வருகை காலத்தில் நமக்கு கிடைக்கப் போவது என்ன? இரண்டாம் திருவருகை காலத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இறை ஆட்சியை அமைக்கப் போகின்றார். இறை ஆட்சி அமைவதோடு மட்டுமல்ல, இரண்டாவது வருகையிலே நமக்கான ஒரு இயேசு கிறிஸ்து மீட்பளிப்பவராய் இந்த உலகத்தில் அவதரித்த பொழுது அவர் வாக்கு தத்தம் பண்ணினபடியே நித்திய ஜீவனையும் நித்திய வாழ்வையும் நமக்கு தர நமது மீட்பராகிய ஆண்டவர் இரண்டாம் வருகையிலே வர இருக்கின்றார். அந்த இரண்டாம் வருகைக்கும் இந்த இரண்டாவது திருவருகை கால ஞாயிற்றுக்கிழமைக்கும் இடையிலே நிறைய தொடர்புகள் இருப்பதாக என் சிந்தனையில் படுகின்றது. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே அமைய இருக்கின்ற இறை ஆட்சியிலே நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கான ஆயத்தங்கள் அதற்கான ஏற்பாடுகளை பற்றி நாம் இன்று சிந்திக்கின்றோமா? உறவுகளே, இது முக்கியமான ஒன்று. நாம் இந்த உலகத்தில் வாழ்வது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காகத்தான். அன்பை விதைத்து இறையாட்சியை மக்களுக்கு போதித்து அதை நம் வாழ்க்கையிலே கடைபிடித்து வர வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்திற்கு நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் நாம் மனிதனாக புறப்படுத்திருக்கின்றோம். அந்த மனித வாழ்வு மரணத்தோடு மட்டும் நின்று போவது அல்ல, அது மரணத்தின் பின்னும் தொடர்கின்றது. வாழ்க்கை மாறுபடுவது என்று அழைக்கப்படுவதில்லை. வாழ்க்கை நித்தியமானது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக மனுமகன் இந்த உலகத்தில் அவதரித்தார், இறந்தார், உயிர்த்தார். உயிர்த்தெழுதலின் நித்திய ஜீவனை நமக்கு இருப்பதாக எமக்கு சாட்சி சொன்னார். அன்பின் உறவுகளே, நாம் திறமைகளையும் ஆற்றல்களையும் கொடைகளையும் இறைவனம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் அதற்கான தகுதியும் நம்மிடம் இருக்க வேண்டும். நமது குழந்தைக்கு இசை பயிற்சியாளராக வர வேண்டும், இசை விற்பனராக வர வேண்டும் என்று நாம் விரும்புகின்ற பொழுது குழந்தையின் கையிலே ஒரு வீணையை கொடுக்க முடியுமா? அதை ஒரு கொடையாக கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு வீணையை மீட்க ஆற்றல் திறமை இருக்கின்றதா? இல்லை. அதனால் அந்த குழந்தைக்கு வீணையை பரிசளித்தும் பிரயோசனம் இல்லாமல் போய்விடும். அதற்காகத்தான் நாம் திறமைகளையும் குறைகளையும் பெற்றுக் கொள்ளும் பொழுது அதற்காக எம்மை நாமே தயார்படுத்த வேண்டும். இந்த சிந்தனை இந்த இரண்டாம் திருவருகை கால ஞாயிற்று நாம் சிந்திப்போம். அதைக்கு ஏற்றவாறு நாம் செயல்படுவோம். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக நமது மீட்பராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே அவர் அமைக்க இருக்கின்ற இறையாட்சியிலே நித்திய ஜீவனையும் நித்திய வாழ்வையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அதற்கேற்ப நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வோம். அதற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் நம்மை நாமே உருவாக்கிக் கொள்வோம். ஆம், தகுதியை இழந்தோம் தன்னலச் செருக்கினாலே, தகுதியை இழந்தோம் நமக்குள்ள அன்பை இழந்த பழியினால். எனவே திருவருகை கால இந்த இரண்டாம் ஞாயிற்றிலே தேந்தமுலோசையின் சிந்தனை துளியாக நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம் என்ற
சிந்தனை ஓட்டத்தோடு இந்த இரண்டாம் திருவருகை கால ஞாயிற்று சிந்தனையை முடிவு செய்கின்றோம். நீங்கள் செவிமடுத்தது தேந்தமிழ் ஓசையின் திருவருகை கால ஞாயிற்று சிந்தனை துளிகள். நிகழ்ச்சியின் இறுதி அங்கமாக செய்தி பார்வை. பரிசு பொருட்களும் பரிமாறப்பட்டன. அரசு தலைவர் மாளிகையின் விருந்தினர் புத்தகத்திலும் திருத்தந்தை கையெழுத்திட்டார். அதற்கு பின் அங்கிருந்து 5.8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள திருப்பிட தூதரகம் சென்று மதிய உணவருந்தி சிறிது நேரம் ஓய்வெடுத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். இச்சனிக்கிழமை மாலையில் ஏதென்ஸ் நகரில் உள்ள ஆர்த்தடாக்ஸ் பேராயர் இல்லம் சென்று முதுபெரும் தந்தை இரண்டாம் எரோனிமுஸ் அவர்களை சந்திப்பது, அதற்கு பின் புனித தியோனிஜியோஸ் பேராலயத்தில் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் வேதியரை சந்திப்பது, இயேசபையினரை சந்திப்பது ஆகியவை முதல் நாள் பயண நிகழ்வுகளாக உள்ளன. கிரேக்க நாட்டு தீவான லெஸ்போஸுக்கு 2016 சென்று அங்கு புலம்பெயர்ந்தோரை சந்தித்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. 2001 திருத்தந்தை புனித இரண்டாம் யோவான் பவுல் அவர்கள் ஏதென்ஸுக்கு திருத்தூது பயணம் மேற்கொண்டார். 1954 கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தடாக்ஸ் சபைகளுக்கிடையே ஏற்பட்ட பெரும் பிளவுக்கு பின் திருத்தந்தை ஒருவர் அங்கு சென்றது முதல் தடவையாகும். திருத்தந்தை புனித இரண்டாம் யோவான் பவுல் அவர்கள் ஏதென்ஸ் சென்ற ஏறக்குறைய 20 பின் தற்போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்நகரில் திருத்தூது பயணத்தை மேற்கொண்டுள்ளார். நிக்கோசியா மற்றும் ஏதென்ஸில் திருத்தந்தை மேற்கொண்டு வரும் திருத்தூது பயண நிகழ்வுகளை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. இத்துடன் உங்கள் செய்முடுத்தலுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றோம். வணக்கம். வணக்கம். இதுவரையும் நீங்கள் கேட்டது வத்திக்கான் வானொலி நிலையம் வழங்கிய செய்தி பார்வை. இத்தோடு தேந்தமிழ் ஓசையின் திருவருகை கால ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சிகள் யாவும் முற்றுப்பெறுகின்றது. மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்னும் ஒரு ஞாயிறு சிந்தனையில் உங்களை சந்திக்கும் வரை இங்கித வந்தனம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ்.